ஹலோ, நான் அரவிந்த். விஜய் சார், சஞ்சய் வந்து விஜய் கிட்டே கால் பண்ணி பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, டாபிக்குள்ளே போயிடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பீஸ்ட் இன்டர்வியூவில் நெல்சன் வந்து விஜய் கிட்டே கேட்டார், எதுக்கு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு சைக்கிளில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு, அன்றைக்கி நான் ஓட்டு போடுறதுக்கு வீட்டு விட்டு வெளியே வரும்போது சைக்கிள் நின்றுருந்துச்சு, அந்த சைக்கிளை பார்த்த உடனே என் பையன் ஞாபகம் வந்துச்சு, அது என் பையனோட சைக்கிள் தான், அதனால் சைக்கிள்லேயே நான் போகலாம், ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது ஓட்டு போடுற பூத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டே கிளம்புனேன் அப்படின்னு சொல்கிறார் விஜய். விஜய் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டு விட்டு வெளியே வரும்போது சரியான க்ரௌடாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க, அவ்வளோ ரசிகர்கள் சூழ்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபேன்ஸ் எல்லாம் விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விஜய் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. விஜய் பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடில் மாட்டிட்டாருன்னு சொல்லலாம். விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜய் சன் சஞ்சய் வந்து விஜய்க்கு கால் பண்ணியிருக்காரு, என்னப்பா என் சைக்கிள் என்னாச்சு, என் சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகலேன்னு காமெடியை கேட்டிருக்காரு. இதை வந்து விஜயும் சொன்னார் அந்த இன்டர்வியூவில். நம்ம தளபதி விஜயும் அவரோட சன்னும் அடிக்கடி ஃபோனில் பேசிக்குவாங்களாம். தளபதிக்கு ஷூட்டிங்கில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடிக்கடி ஈவினிங் பேசுவாராம் அவரோட சன்கிட்ட. சஞ்சயும் பார்த்தீங்கன்னா, என்னப்பா இவனுக்கு ஒர்க் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கான்வர்சேஷன் அதிகமாக போகுமா? ஓகே, இந்த அப்டேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் தளபதி பற்றி நிறைய வீடியோஸ் போடுவேன். தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் தளபதி ஃபேனாக இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறு ஒரு அப்டேட்டில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய்.